அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கணித பாடத்தில் அதே வடிவியலில் பட்டப்பகுதிகளில் சில தேற்றங்களை காண்போம். நேற்றைய வகுப்பில் நேற்றுக்கு என்ன படித்தோம்? நம்ம நான்களை பற்றி படித்தோம், ஞாபகம் இருக்கா? வட்டத்துடைய நான்கள், விட்டம், இதெல்லாம் பற்றி படிச்சுட்டு நான்களின் பண்புகளை பற்றி படித்தோம். இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்னா, ஒரு வட்டவில் தாங்கும் கோணம். மூன்று வட்டங்கள் எடுத்துக்கோங்க, எந்த வடிவில் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி மூணு எடுத்தாலும் சரி, வெவ்வேறு மாதிரி எடுத்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தில் விட்டம் வரைங்க. விட்டம் எப்படி வரையணும்? நான் எப்படி விட்டம் வரைஞ்சா விட்டம் வரைஞ்சிக்கோங்க. விட்டம் வரைஞ்சாலே அந்த வட்டம் என்ன ஆகிடும்? இரு சம பகுதிகளாக பிரிஞ்சிடும். அதாவது நம்ம அரை வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வட்டத்தில் ஒரு நான் வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு வட்டத்தில் ஒரு நான், இன்னொரு நான் வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வட்டத்தில் மேலே ஒரு பகுதி கிடச்சிருக்கு, கீழே ஒரு பகுதி கிடச்சிருக்கு. இந்த இதுக்கு பேர் ஓ, சென்டருக்கு பேர் ஓ, ஏபின்னு பேர் வச்சுக்கோ. இந்த பரிதியில் எந்த இடத்துல வேணாலும் நீ புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே புள்ளி வைக்கிறேன், சரியா? அப்போது இதை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த நானிலிருந்தும் இந்த பரிதியில் எங்கே வேணால் புள்ளி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன், இப்போது ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு ஏபி, இது மையம் ஓ, இது வந்து சின்னு பேர் வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி இந்த நானில் இது வந்து பெரிய வட்டப்பகுதி, இது வந்து சின்ன வட்டப்பகுதி. ஸோ ஒரு வட்டத்தில் என்ன பண்ணுறேன்னா, பெரிய வட்டப்பகுதியிலையும் இன்னொன்று வந்து சிறிய வட்டப்பகுதியிலையும் புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ ஏ பி ஓ இப்படி. இப்போ இது எப்படி அளக்கிறது? இங்கே பாருங்களேன், இப்படி வச்சு பாருங்கள். இந்த முக்கோணம் தானே, கண்டிப்பாக இந்த லைன் எத்தனை டிகிரியில் தான் வரும்னா 90 டிகிரியில் தான் வரும். அப்போது அரைவட்டத்தில் அமையும் கோணம் 90 டிகிரி, செங்கோணம் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெரிய வட்டத்துண்டு. இப்போ இதில் இப்படி வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது கவனித்து பாருங்கள் குறுங்கோணம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் கரெக்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னு அளவெடுக்கணும்னா பாருங்கள், 60 டிகிரி தான் வருது. அப்போது எவ்வளோ தான் வரும்? குறுங்கோணமாகத்தான் அமையும். இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க இப்படி வருதா லைனு, பாருங்க 120க்கு வந்துடுது. அப்போ இது எவ்வளோ தான் வரும்? விரிகோணமாக தான் அமையும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம், பெரிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் குறுங்கோணம், சிறிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் விரிகோணம். பெரியனா குறுங்க, பெரிய வட்டத்துண்டு குறுங்கோணம், சிறிய வட்டத்துண்டு விரிகோணம். புரிஞ்சுதா? இதை வந்து சும்மா வந்து இது பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, மூணு வட்டம் வரைஞ்சிக்கோ. எந்த சைஸில் வேணாலும் நீ மூணு வட்டம் வரைஞ்சிக்கோ, சரியா? இந்த மாதிரி நீ எங்கே வேணால் புள்ளி வச்சுக்கோங்க. நான் வரைங்க எங்கே வேணால், பட் இந்த நான் வந்து விட்டமாக தான் வரையணும். இந்த ரெண்டு நான் எங்கே வேணால் வரைஞ்சிக்கோ, எந்த புள்ளி வேணால் வையுங்க. இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்கள். கட்டாயம் இது வந்து 90 டிகிரி தான் இருக்கும், இது குறுங்கோணம் தான் இருக்கும், இது விரிகோணம் தான் இருக்கும். எவ்வளோ அழகான மேக்ஸ் பார்த்தியா? ஆ சரி, அடுத்தது போகலாமா? அடுத்தது மையம் மற்றும் பரிதியில் அமையும் கோணங்கள். மையம் மற்றும் பரிதியில் அமையும் கோணங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்டவில் போ வட்டமா, வட்டத்தின் மையம் கிடைச்சிருச்சு. ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம். இப்போ இது வட்டவில், இதுதானே வட்டவில், மையத்தில் தாங்கும் கோணம். கோணம் அந்த வில்லை தவிர்த்து அப்படின்னா, இந்த இடத்த தவிர்த்து வட்டத்தில் மீதி பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணத்தை போல். அப்படின்னா என்ன?
இந்த வில்ல விட்டுட்டு இதை தவிர்த்து மீதி இருப்பது, மீதி இருப்பது என்ன? இது ஃபுல்லா இருக்கு. இங்க எங்க பாயிண்ட் புள்ளி வேணாலும் வச்சுக்கலாம். அங்க ஏற்படுத்தக்கூடிய கோணம் இருக்கு இல்லையா, அந்த கோணத்தை போல இங்க எவ்வளவு மடங்கு இருக்கும்னு சொல்றாங்க? இரு மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதாவது அப்ப பாருங்களேன், ஒரு வட்டத்தின் மையத்தில், ஓங்கிற மையத்துல ஏபி ரெண்டு பாயிண்ட் வட்ட பரிதியில குறிச்சிட்டேன். அப்ப ஏபி என்ன ஆயிடுது? வில் ஆயிடுது. அப்ப இந்த வில்லை தவிர்த்து, இப்ப இதை தவிர்த்துட்டு மீதி பரிதியில், இதை தவிர்த்துட்டு அதாவது இதுல இதுல ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணம், இப்ப இதுல எங்க வேணா நீ பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்ப இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ இப்போ ஏல ஜாயின் பண்ணுங்க, பிலையும் ஜாயின் பண்ணுங்க. இங்க ஒரு கோணம் ஏற்படுத்துறது இல்லையா, அந்த கோணத்தை போல இது எப்படி இருக்கும்? இரு மடங்கு ஆக இருக்கும். அப்போ சப்போஸ் இங்க 50 டிகிரி ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்க எவ்வளவு டிகிரி இருக்கும்? 100 டிகிரியாக இருக்கும். இதுதான் இந்த தேற்றத்தோட அர்த்தம். புரியுறதா? இப்ப இங்க 50 டிகிரி இருந்ததுன்னா இங்க நடுவில் என்ன வரும்? டபுள் மடங்கு, 2 மடங்கு ஆகும், 100 அப்படின்னு ஆகும். அப்போ மையம் கொடுத்து பரிதி கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? இதுல பாதி, அதாவது 100 இல் பாதி எவ்வளவு? 50. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் தேற்றம்டா, இவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்களேன். இப்ப அடுத்தது இன்னொரு ஒரு குட்டி தேற்றம் பார்க்கலாமா? ஒரு ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம் அப்படின்னு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தேற்றம் பார்த்தோம் இல்லையா, இது நின்னுது நான், இது என்னது? வில். இது மையத்தில் ஏற்படுத்தியிருக்கு, இது பரிதியில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பரிதியை போல இது 2 மடங்கு ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நானாக வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். அப்போ பாருங்களேன், இந்த நான், இந்த ரெண்டும் ஆரம், புரிஞ்சுதா? அப்போ இது வில், இந்த வில்ல விட்டுட்டேன். அப்போ இது மீதி உள்ள வில், வட்டப்பரிதி, சாரி, இந்த வில்ல விட்டுட்டு மீதி உள்ள வட்டப்பரிதியில், அப்போ இந்த இடத்துல எங்க வேணா பாயிண்ட் குடிச்சுக்கலாம். இப்போ எங்க வேணா பாயிண்ட் குடிச்சா, இப்போ எவ்வளோ பாயிண்ட் நீங்க குறிப்பீங்க? எவ்வளோ புள்ளிகள் குறிக்கலாம்? ஏகப்பட்ட புள்ளிகள் குறிக்கலாம், அதாவது எண்ணற்ற புள்ளிகள் குறிக்கலாம். அப்போ நான் ஒரு 3 பாயிண்ட் தான் குறிச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒன்று குறிச்சிருக்கேன், அப்போ எனக்கு இங்கே ஒரு முக்கோணம் கிடைச்சிது. அப்புறம் இங்கே ஒன்று குறிச்சிருக்கேன், இங்கே ஒன்று குறிச்சிருக்கேன், இப்படி ஒரு முக்கோணம் கிடைச்சிது. இங்கே ஒன்று குறிச்சிருக்கேன், இப்படி ஒன்று முக்கோணம் கிடைச்சிருக்கு. இதில் முக்கிய பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்கே தொடங்கினா இங்கே தான் முடியணும். அந்த முக்கோணம் எப்படி தான் வரணும்? வேறு இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தொடங்கினா இங்கே தான் முடியணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இது பி அப்படியா இருந்ததுன்னா ஏ சி பி, ஏ வேறு ஏதா பேர் டி பி, ஏல தொடங்கணும் பியில முடியணும், அதுதான் முக்கியம். அப்போது ஒரே வட்டத்துண்டில் இந்த துண்டில் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நான் போட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி முக்கோணம் வச்சுட்டு இந்த முக்கோணத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அளந்து பார்க்கலாம். இங்கே பாரு, இப்போ வந்து ஓங்கிற மையம் இருக்கா, அப்போ ஏபின்னு ஒரு நான் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏல தொடங்கியிருக்கேன், ஏ இங்கே ஒரு பேர் வச்சுக்கலாம், சி, ஏ சி பி ஒரு முக்கோணம் கிடைச்சதா. இப்போ இதுக்கு டின்னு பேர் வச்சுக்கோங்க, ஏ டி பி, புரிஞ்சுதா? அடுத்தது இங்கே ஈன்னு பேர் வச்சுக்கோ, அப்போ ஏ இ பி. அப்போ இது மாதிரி எவ்வளோ வரையலாம்? ஏகப்பட்டது வரையலாம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் குறுங்கோணமாக தான் இருக்கும். அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்னா சமமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இது கோணத்துக்கு பேர் y டிகிரி, இங்கேயும் y டிகிரி, இங்கேயும் y டிகிரி, இப்படி வச்சிருக்கேன். அப்போ வட்டப்பரிதியில குறுங்கோணம் ஏற்படுத்துது, அது அந்த குறுங்கோணத்துல ஏற்படுத்தக்கூடிய எல்லா கோணங்களும் எப்படிதான் இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். அப்போ அது நடுவில் மையத்துல வரும்பொழுது அது என்னவா மாறிடும்? 2 மடங்காக மாறும். அப்போ இங்கே y டிகிரின்னா பாரு, இங்கேயும் y டிகிரி தான், இங்கேயும் y டிகிரி தான், இங்கேயும் y டிகிரி தான். ஆனால் ஏ ஓ பின்னு வரும்பொழுது இந்த இடத்துல என்னவா மாறிடும்? 2y டிகிரி. அதாவது அங்கே 50 டிகிரி இருந்ததுன்னா இங்கே எவ்வளோ வரும்? 100 டிகிரியாக மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாமா? இப்போ எடுத்துக்காட்டு 4.7 பாருங்க, படம் கொடுத்துருக்காங்க.
எக்ஸை காண்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்படியே பார்க்குற மாதிரி சொல்லி கொடுத்துடும் இல்லையா? சரி, அப்போ இப்போ பாரு என்னென்ன மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. சரி, ஏதோ ஒரு வட்டத்துண்டில் ஒன்றா மேலே இருக்கிற வட்டத்துண்டு இல்லாட்டி கீழே இருக்கிற வட்டத்துண்டு, அது பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை. இப்போது அதை நான் ஈஸி பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், இந்த இந்த மாதிரி வச்சிட்டேன். உங்களோட புக்கு தானே, இப்போ இப்படி இப்படி நான் சொல்லி கொடுக்கல, இப்படி திருப்பிக்கலாமா? திருப்பிட்டா கவனி, இது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பின் வளைவு கோணமாக இருக்குது. அதாவது 180 டிகிரிக்கு மேலே போனாலே பின் வளைவு கோணம், அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இது 260 டிகிரி இருக்கா, இது எங்கே இருக்குது, மையத்தில் இருக்குது. அப்போது மையத்திலிருந்து இது எங்கே இருக்குது, வட்டப்பருதியில் இருக்குது. அப்போ மையத்திலிருந்து வட்டப்பருதிக்கு போனால் டபுள் ஆகுமா பாதி ஆகுமா? பாதி தான் ஆகும். புரிஞ்சுதா? பருதியிலிருந்து மையத்துக்கு வந்தால் டபுள், 2 மடங்கு. மையத்திலிருந்து பருதிக்கு போனால் பாதி. அப்போ 260ல் பாதி எவ்வளவு? 130. இவ்வளோதான். ஆனால் ஆன்சர் ஒன் வேர்டில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ எப்படி எழுதலாம் ஈஸியாக? இங்கே பாரு, இப்போது எம்ஓஎல், எம்ஓஎல் எங்கே இருக்குது, நடுவில் இருக்குது. இப்போ ஆங்கிள் எம்ஓஎல் இஸ் ஈக்குவல் டு, யார மாதிரி டபுள் மடங்காக இருக்கும்னு சொல்லுங்க, இந்த பருதியை மாதிரி டபுள் மடங்காக இருக்கும். இப்போ பருதியோட அளவு என்ன, எம்என்எல், இப்போ டபுள் மடங்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 × ஆங்கிள் எம்என்எல். இப்போ எம்என்எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அங்கே தானே எக்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 2 × x டிகிரின்னு எழுதிக்கோங்க. இங்கே என்னது, 260 டிகிரி. புரிஞ்சுதா? அப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 260 டிகிரி டிவைடட் பை 2. தேர் ஃபோர் எக்ஸ் டிகிரி இருக்குவல் டு 260 ரெண்டால் வகுத்தா எவ்வளோ வரும், 130 டிகிரி. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா சம்ஸு? இப்போது கவனிச்சு பாரு, நான் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன், ஆன்சர்லாம் கரெக்டு, நான் எழுதியிருக்கிறது கரெக்டான்னு பாரு. எம்ஓஎல் கரெக்டா? கரெக்டா? இல்லை, தப்பு. ஏன்னா எம்ஓஎல் இங்கேயும் ஒரு கோணம் ஏற்படுத்துது, அங்கேயும் ஒரு கோணம் ஏற்படுத்துது. இப்போ இங்கே இருக்கிறது உள்ளே இருக்கிறது, நம்ம சாதாரணமாக எழுதுறது. அப்போ வெளியிலங்கும் போது இது வந்து அந்த 180க்கு மேலே போச்சுன்னு சொன்னோம்ல, பின் வளைவு கோணமாக ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு எழுதணுமா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா ரிஃப்ளெக்ஸ், பின் விளைவு அப்படின்னு எழுதணும். கரெக்டா? புரிஞ்சுதா? சரி, அடுத்து நமக்கு போகலாமா? படத்தில் வட்ட மையம் ஓ மற்றும் ஏபிசி 30 டிகிரி. இப்போ படம் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓ ஓங்கிறது மையம், ஏபிசி ஏபிசி கொடுத்துருக்காங்க 30 டிகிரி எனில் ஏஓசிஏ காங்க. சரி, இங்கே பாரு, இப்படியே நேராக பார்த்தே நம்மளுக்கு பழகிடுச்சா, சைடில் பார்த்தா கஷ்டமாக இருக்கா? புக்கு திருப்பு, முடிஞ்சுதா? ஆ, இப்பாரு, இது ஒரு வில்லா, பருதியில் 30 டிகிரியா. இங்கே என்ன கேட்குறாங்க, மையம் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், 60 டிகிரி. சரி, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. அப்போ எப்படி எழுதுவேன், ஆங்கிள் ஏஓசி இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஏபிசி. ஸோ 2 × 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி சொன்ன போடலாமா? இப்போ வடிவியல் கஷ்டம் சொல்வீங்களா? கிடையாது, ஈஸியாக பாரு, 2 மார்க் அள்ளிட்டு போயிடலாமா? பண்ணலாமா இனிமேல்? ஓகே, குட். சரி, பயிற்சியில் 4.3ல் பின்வரும் படத்தில் எக்ஸ் என்ற மதிப்பை காண்க, எக்ஸ் கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? தேற்றம் வந்து இதே தான், ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இப்போ எங்கே எக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், இங்கே இல்லையா? இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுது, அரைவட்டம் தெரியுதா? ஏன்னா ஓவின் வழியாக கோடு போயிருக்கு. அப்போ மையத்தின் வழியாக எம்என் போனதுனால எம்என் என்பது என்ன, விட்டம். அப்போ விட்டம் வந்துட்டாலே என்ன ஆகிடும், அது அரைவட்டம் ஆயிடுச்சு. அப்போ அரைவட்டங்கும் போது எம்பிஎன், எம்பிஎன். பட் பியில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, இது மொத்தம் சேர்ந்து தான் எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி. இது மொத்தம் சேர்ந்து 90 டிகிரின்னு தெரியும், ஞாபகம் இருக்கா?
அரைவட்டத்தில் தாங்கும் கோணம் எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ எக்ஸின் அளவு 90 டிகிரியா? இல்லை, ஏன்னா இந்த பி ரெண்டா பிரிஞ்சிருக்கு, இங்கே இங்கே ரெண்டா பிரிஞ்சிருக்குங்கிறதுக்காக அது ரெண்டு சமமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அங்கே சமம்னு சொல்லியிருந்தா தான் இது 45 டிகிரி இது 45 டிகிரி வரும், புரிஞ்சுதா? ஆனால் இங்கே சமம் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லாததுனால இது ஃபுல்லாக 90 டிகிரின்னு தெரியுமே தவிர இது எக்ஸ் இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்பாரு இங்கே 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அது இருக்கட்டும், அதனால அட் ப்ரெசன்ட் யூஸ் இல்லை, சரியா? இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. ஸோ முக்கோணம் PON-இல், PON-ல இப்போ ONனும் OPயும் என்ன? ஆரம், கரெக்டா? OP இஸ் ஈக்குவல் டு ON, அது என்னது? ஆரம். அப்போ என்ன, இது ரெண்டும் ஆரம் வரப்போ இந்த முக்கோணம் எந்த வகை முக்கோணமாக மாறுது? இருசம பக்க முக்கோணமாக மாறுகிறது. எந்த ரெண்டு பக்கம் சமம்? இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாயிடுச்சு. அப்போ இருசம பக்க முக்கோணத்தில் அந்த பக்கத்திற்கு எதிராக உள்ள கோணங்கள் சமம் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் என்ன ஆயிடும்? எக்ஸ் ஆயிடும். சரி, இப்போ நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, புரிஞ்சுதா? ஆனால் எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணிடுச்சு? இது ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு 90 டிகிரி கிடைக்கும்னாலாம் தோணியாச்சு, எழுதிட்டோம். பட் அந்த 90 டிகிரினால யூஸ் இருக்கா? இல்லை. தோன்றதுனால தப்பு கிடையாது, புரிஞ்சுதா? ஆனால் அது வந்து ஞாபகத்துக்கு படுத்திக்கலாம், ஆனால் அட் ப்ரெசன்ட் அங்கே யூஸ் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம இந்த முக்கோணத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக எக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இந்த முக்கோணத்தில் PON இந்த ரெண்டு பக்கம் சமமா? இது 70 டிகிரி கொடுத்துருக்காங்களா? இதுக்கு சம ஆப்போசிட் பக்கம் எக்ஸா? இப்போ இதுக்கு ஆப்போசிட் பக்கம் நம்ம என்னன்னு கொடுத்துருக்கலாம்? எக்ஸ் டிகிரி கொடுத்துக்கலாம். அப்போது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவாக இருக்கும்? 180 இருக்கும். இப்போ இந்த இதில் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 2x ஆயிடுச்சு. இந்த 70 டிகிரி ஆன்சைக்கு கொண்டு போயிடலாமா? அப்போ 180ல் 70 போச்சுன்னா எவ்வளவு? 110 டிகிரி. இப்போ 2x டிகிரி ஈக்குவல் டு 110னா எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 2, இட் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி, புரிஞ்சுதா? இப்போ எக்ஸின் அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகத்துக்கு வரணும். அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்தில் போட்டுட்டு இப்போ அது அங்கே யூஸ் இல்லை, எனக்கு அதோட தேவை இல்லாமல் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, சரியா? இப்போ அது சொல்கிறதுனால தப்பும் கிடையாது, ஆனால் இது இருந்தாலே நம்மளுக்கு என்ன போதும், ஆன்சர் கிடச்சிருச்சு, சரியா? இப்போ அடுத்த சமக்கு போகலாமா? ம், சரி. இப்போ அடுத்த சமப்பாரு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது ஒரு பாரு எக்ஸ் ஒய் இசட் ஓன் இருக்குது, மையம் இங்கே இருக்குது, இது ஒரு பெரிய வில்லா இருக்குது, பெரிய வில்லா இருக்குது. அப்போ இந்த இடத்துல உனக்கு எந்த கோணம் உருவாகுது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அதாவது பின்வளைவு கோணமாக இருக்குது. அப்போது இங்கே பார், இது வந்து வில்லில் மையத்தில் இருக்குது, இது வந்து எங்கே இருக்குது? வட்ட பரிதியில் இருக்குது. உனக்கு ஏற்கனவே ஒரு தேற்றம் தெரியும், வட்டப்பரிதியில் இருக்கும் கோணத்தின் அளவு மையத்துக்கு வரும்போது எப்படி ஆயிருக்கும்? டபுள் மடங்கு ஆயிரும். அப்போது 120 இங்கே வரும்பொழுது எவ்வளோ ஆயிடும்? 240 டிகிரி ஆயிடும். அப்போ எப்படி அதை எழுதலாம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸ் YOZ ஆங்கிள் YOZ விச் இஸ் ஈக்குவல் டு யாரை மாதிரி டபுள் மடங்காக இருக்கும்? 2 இன்டூ ஆங்கிள் யார் மாதிரி? YXZ YXZ, புரிஞ்சுதா? அப்போது 2 இன்டூ 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 240 டிகிரி. இப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லை, இன்னும் முடியல. அப்போது
இங்கே பார், எக்ஸ் எங்கே இருக்குது? மையத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த மையத்தை சுற்றி எவ்வளோ டிகிரி இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ஒரு சுற்றினானே எவ்வளோ வரும்? 360 டிகிரி இருக்கும். அப்போது இங்கே 240 போயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 360 டிகிரியிலேருந்து கழிச்சிட்டா போதும். அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 240. உன்னோட ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ ஆன்சர் வருது, 120 டிகிரி. ஆனால் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது அந்த தேற்றம் இருக்கு இல்லையா, அந்த தேற்றத்தை எழுதணும். சும்மா தேற்றம் 7 தேற்றம் 8 போடக்கூடாது. ஏன்னா தேற்றம் 7 8 எங்களுக்கு தெரியாது. அதோடைய என்ன பண்ணணும், விளக்கத்தை எழுதணும். என்ன விளக்கம் எழுதணும்? ஒரு வட்டவில் தாங்கும், ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணமானது அந்த வட்ட அந்த எல்லையை தவிர வட்டப்பரிதியிலிருந்து வட்டப்பரிதியில் ஏற்படுத்தும் கோணத்தை போல இருமடங்காக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு எழுதணும். 180 டிகிரி அப்படின்னு எழுதணும். இங்கே ரீசன் எழுதணும், அதாவது காரணம். ஓகேவா? இங்கேயும் அதோட காரணத்தை எழுதணும், வெறும் தேற்றம் எல்லாம் எழுதக்கூடாது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போது பிடிசி பிஏசி ரெண்டுமே ஒரே வட்டத்தினுல தொடங்குதா? இங்கே பார், அதே டயக்ராம் மிஸ் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது பண்ணி இப்போ ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதையும் ஜாயின் பண்ணி, இதை ஜாயின் பண்ண, இதையும் ஜாயின் பண்ண. இப்போ இங்கே எவ்வளோ வருது? 25 டிகிரி. இங்கே எவ்வளோ வருது? 25. இங்கே தான் க்வெஸ்சன் மார்க் இல்லையா? இப்போ இடி ஜஸ்ட் திருப்பி பாரு, திருப்பி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு நான், இது வந்து ஒரு வட்ட துண்டு. ஒரே வட்ட துண்டில் ரெண்டு கோணம் ஏற்பட்டிருக்கு. 1 2 பாரு, பி டி சி. அதே மாதிரி பி ஏ சி. ஓகேவா? ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். அப்போது இது 25 டிகிரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும்? 25 டிகிரி தான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போது எழுதுங்க பார்க்கலாம். கோணம் பிடிசி ஆனது கோணம் பிஏசிற்கு சமம். அதாவது எவ்வளோ தான்? 25 டிகிரி. ஓகேவா? பாரு, பிசி பிசி தொடங்கிறதும் முடிகிறதும் ஒன்று, நடுவில் இருக்கிற பாயிண்ட் மாத்திரம் வேறு. இப்போ இதுலேருந்து என்ன இதற்கு என்னது? ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது டிபிஏ. டிபிஏ பார்க்கணும். டி எங்கே? இங்கே இருக்குது. பி எங்கே இருக்குது? இங்கே. ஏ எங்கே இருக்குது? இங்கே. இப்போ டிபிஏ இதை கேட்குறாங்க. இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 25 டிகிரி அப்படின்ட்டு, சரியா? இப்போது இது கேட்குறாங்க. இப்போ இங்கே 90 டிகிரி இருக்குது. அப்போ இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். காரணம் என்னென்ன? குத்தெதிர் கோணங்கள். இங்கே 90 டிகிரி இருந்தால் இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும்? குத்தெதிர் கோணங்கள் சமம் தெரியும். ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுல இங்கே 90 டிகிரி வந்துருச்சு. அப்போ பாரு, முக்கோணம், ஒரு முக்கோணம் கிடைச்சிருக்கா? பிபிடியில் முக்கோணம் பிபிடியில் இது ஒரு முக்கோணம். அப்போ 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவாக இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். இப்போ ஆங்கிள் பிக்கு எவ்வளோ வருது? இப்போ 90 டிகிரி வருது. அப்புறம் இந்த இடத்துல என்ன வருது? 25 டிகிரி வருது. இந்த இடம் தான் நம்ம கேட்ட கொஸ்டின். அந்த கொஸ்டினை அப்படியே எழுதிக்கலாம். டிபிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி. புரிஞ்சுதா? இங்கேயும் ரீசன் எழுதணும். இங்கே என்ன ரீசன் எழுதணும்?
ஒரே வட்ட துண்டில் ஏற்படும் கோணங்கள் சமம். புரிஞ்சுதா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு இது ரீசன், இந்த க்வெஸ்சனுக்கு இது ரீசன், காரணம். சரியா? இப்போ 90+25 எவ்வளோ? 115 ப்ளஸ் ஆங்கிள் பிஏ டிபிஏ ஈக்குவல் டு 180. ஆங்கிள் டிபிஏ இஸ் ஈக்குவல் டு 180. இந்த 115 அன்சைட் வரும்போது மைனஸ் 115 ஆயிரும். 180லேருந்து 115 போச்சுன்னா எவ்வளோ டிகிரி ஆகுது மிச்சம்? 65 டிகிரி கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போது ஆங்கிள் டிபிஏயும் கிடைச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வர் சிஓபி. புரிஞ்சுதா ரெண்டும்? அடுத்தது போகலாம்ல. சிஓபி இப்போ இந்த படத்தில் இணைங்க. சிஓபி சிஓபி இணைச்சிட்டோமா? இப்போ இங்கே கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்படி இந்த படத்தில் பாரு. இப்போ மிஸ் வந்து இப்படி திருப்பி ஃபர்ஸ்ட் என்னது சிஓபி தானே கேட்டாங்க, ஜாயின் பண்ணு. இப்படி படத்தை பாருங்க, உங்களுக்கு இப்படி பார்க்கறது ஃபெமிலியர் தானே? சரியா? இப்போ இது எங்கே இருக்குது? மையத்தில் இருக்குது, ஒரே வட்டத்துண்டில் இருக்குது. இந்த ஒரு வட்டத்துண்டில் இது பரிதியில் இருக்குது, இதுவும் பரிதியில் இருக்குது. ஆனால் இது மாத்திரம் எங்கே இருக்குது? வட்டத்தின் மையத்தில் இருக்கிறது. அப்போது பரிதியிலிருந்து ஒரே வட்டத்துண்டில் இருக்கிறதுனால பரிதியில் இருக்கிற கோணம் மையத்துக்கு வரும்போது எவ்வளவு ஆகும்? இரு மடங்காக மாறும். புரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கா? இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட் படித்து இன்றைக்கி தீரமே இதை படிச்சிருக்கோம். சரியா? அப்போ இதை வரை இது டபுள் மடங்கு ஆகும். இப்போ ஆங்கிள் COB is equal to 2 times of இதையும் சொல்லிக்கலாம் இதையும் சொல்லிக்கலாம், எந்த பேரை வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஆங்கிள் என்ன எழுதலாம் கொடுத்ததுக்கு எழுதிக்கலாமா? BDC. இப்போ 2 × BDC எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 டிகிரி. 2 × 25 எவ்வளோ டிகிரி ஆயிடுச்சு? 50 டிகிரி ஆச்சு. புரிஞ்சுதா?